ஐயா மேஷின் இந்த வீடியோவில் நம்ம ஆர்கோட டெய்லி பரிசு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பரிசு கொடுத்துருந்தாங்கன்னா என்டர் ஃபிஷிங் ஏரியான்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிஷிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ட்ரீ சாப் தேவை, அதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ரெட்வுட்ஸில் நம்ம ட்ரீ பிளாட்ஃபார்ம்ல வந்து எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன். சரி, நம்ம இது இப்போ 20 இருக்குது, எனக்கு 20லாம் தேவையில்லை, ஒரு 7 போதும், கரெக்டாக 7 எடுக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபிஷிங் ஏரியாவுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபிஷிங் ஏரியா வந்தாச்சு. இது ரெட் ரூட்ஸ் பக்கத்தில் இருக்கறனால கொஞ்சம் டேஞ்சர், அதனால் வந்து சீக்கிரமாக பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் சேர் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டேன். இந்த இடத்துல வந்து சம்டைம் பிராணா சேபர் டூர் சேல்மேன்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம பக்கத்தில் வச்சிட்டோம்னா ஈஸியாகவே நம்மளால் மீன் பிடிச்சிட முடியும். அதுதான் தேடிட்டு போயிட்டுருக்கேன். சரி, நான் அது கிடச்சோன்னே வரேன் உங்ககிட்ட. நான் அந்த சேபர் டூர் சேல்மேன் ஆர்டர் பண்ணிட்டு என் பின்னாடி கூட்டின்னு வரேன். அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம சேரண்ட் வச்சிட்டோன்னு ஈஸியாகவே அந்த இடத்துல வேறு மீன்லாம் ஸ்பான் ஆகும், அப்போ ஈஸியாகவே மீன் பிடிச்சிடலாம் நம்ம. சரி, இப்போ சேர் பக்கத்தில் வந்தாச்சு, நம்ம போயிட்டு ஃபிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபிஷிங் ராடு வேணும் நம்மளுக்கு, இதுதான் மெயின். ஃபிஷிங் ராடு, சேரு, அதுக்கப்புறம் ட்ரீ சாப்டப், அது இருந்தால் தான் மீனே பிடிக்க முடியும். சரி, எல்லா மீனும் இது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, நம்ம சேர் பக்கத்தில் கூட்டின்னு வந்துடும் வரா. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிஷிங் ராடு வச்சுட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரம் பார்த்து சேவ் ஆகுது, இப்போ தான் சேவ் ஆனேன். ஓகே, இப்போது ட்ரீ சாப்டப் எடுத்து நம்ம ட்ரீ சாப், வெறும் சாப் தான் போட்டிருக்கு, வாய் கொளாருது. சாப் மட்டும் எடுத்து நம்ம வச்சுட்டு சேரில் உக்காந்துக்கணும். உக்காந்துட்டு அவ்வளோதான், தண்ணியை குறிப்பாத்துட்டு நம்ம தொட்டாலே போதும் மீன். அதான் தூண்டில் போய் தண்ணியில் விழுந்துடும், மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மீன் மாட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மீன் மாட்டணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மீன் ஸ்பீடாக நம்ம தூண்டியில் அனுப்பிச்சு அதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எதுவும் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் மாட்டிக்கும். ஆனால் இல்லை, ராங் ராங்னு வருது, தப்பாக கூட ஸ்வைப் பண்ணலையே, கரெக்டாக தான் பண்ணுறேன். ஒரு வேலை இதில் பக்காக இருக்குமோ எதுவும் தெரியல. ஓகே, மாட்டிக்கிச்சு மீன் எப்படியோ. 5 பேர் சிமெண்டிங் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம திருப்பி ரீலோட் பண்ணணும் அந்த சாப். அது மாதிரி நம்ம 3 டைம் ரீலோட் பண்ணிட்டு தான் போடணும். சரி, நான் 3வது மீன் கிடைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறதுனால ஒரு 2 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு மீனும் வந்து மாட்டில் எதுவும் நான் வந்து தெரியலப்பா. மாட்டிக்கு சொன்னோடனே மாட்டிக்கிச்சு. ஓகே, இந்த திருப்பி சொல்கிறாங்க லெஃப்ட் ரைட்டுங்க, அது மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும், இந்த மீனும் மாட்டிக்கும். சரி, இப்போ ஃப்ரை கப்பு வாங்கு, ஏன் தப்பாக ஆகுதுன்னு தெரில. சில டைம் அது மாதிரி நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணாலும் வாங்குறாங்க, ஏதோ ஒன்று கடைச்சியில் நம்மளுக்கு பொருள் கிடச்சிருச்சு. சரி, இந்த டெய்லி பர்சில் முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ, நம்ம அடுத்த டெய்லி பர்சன் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.